தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவில் பிரியமானவர்களே, தூய ஆவியாரின் இரண்டாம் நாள் நவநாள் ஜெபத்திற்கு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். We welcome you all heartedly for the second day of the novena to the Holy Spirit. We invoke the Holy Spirit of God amidst us, amidst our society, into our families, into our hearts, especially in this crisis moment. May Holy Spirit give us the strength to lead our life under His guidance and through His help. பரிசுத்தாவியானவர், இதோ இந்த கஷ்ட காலத்தில் நம் அனைவரையும், நம்முடைய குடும்பங்களையும், நம்முடைய சமுதாயத்தையும், இவ்வுலகத்தை நிரப்ப வேண்டும், வழி நடத்த வேண்டும் என்று இதோ இந்த ஒரு நவநாள் ஜெபத்தில் பக்தியுடன் பங்கு கொள்வோம். First letter of St. Paul to the Corinthians, chapter 12, verses 12 to 14 and 27. For just as the body is one and has many members, and all the members of the body, though many, are one, so it is with Christ. For in one Spirit we are all baptized into one body, Jews or Greeks, slaves or free, and we were all made to drink of one Spirit. Indeed, the body does not consist of one member, but of many. Now you are the body of Christ, and individually members of it. The word of God. Thanks be to God. புனித பவுல்
கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 12 இறைவசனங்கள் 12 முதல் 14 மற்றும் 27 முடிய. உடல் ஒன்றே, உறுப்புகள் பல. உடலின் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றாயிருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கிறார். ஏனெனில் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமைகளானாலும் உரிமை குடிமக்களானாலும் நாம் எல்லோரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். அந்த ஒரே ஆவியையே பானமாகவும் பெற்றோம். உடல் ஒரே உறுப்பால் ஆனது அல்ல, பல உறுப்புகளால் ஆனது. நீங்கள் கிறிஸ்துவின் உடல், ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Act of consecration to the Holy Spirit. On my knees, before the great multitude of heavenly witnesses, I offer myself, soul and body, to Thee, Eternal Spirit of God. I adore the brightness of Thy purity, the unerring keenness of Thy justice, and the might of Thy love. Thou art the strength and light of my soul. In Thee I live and move and am. I desire never to grieve Thee by unfaithfulness to grace, and I pray with all my heart to be kept from the smallest sin against Thee. Mercifully guard my every thought and grant that I may always watch for Thy light and listen to Thy voice and follow Thy gracious inspirations. I cling to Thee and give myself to Thee and ask Thee by Thy compassion to watch over me in my weakness. Holding the pierced feet of Jesus and looking at His 5 wounds and trusting in His precious blood and adoring His opened side and stricken heart, I implore Thee, adorable Spirit, helper of my infirmity, so to keep me in Thy grace that I may never sin against Thee. Give me grace, O Holy Ghost, Spirit of the Father and the Son, to say to Thee always and everywhere, Speak, Lord, for Thy servant heareth. Amen. Amen. தூய ஆவியாருக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் ஜெபம். விண்ணக தந்தையோடும் அவரது திருமகனாம் இயேசு கிறிஸ்துவோடும் உறவாடும் தூய ஆவியாரே, விண்ணக சாட்சிகளின் பெருங்கூட்டத்திற்கு முன் முழந்தாள் படியிட்டு என்னையும் என் ஆன்மாவையும் என் உடலையும் அர்ப்பணிக்கின்றேன். உமது தூய்மையின் பிரகாசத்தையும் உமது தவறாத நீதியின் திறமையையும் உமது அன்பின் வலிமையையும் நான் போற்றி புகழ்கின்றேன். என் ஆன்மாவின் வல்லமையும் ஒளியும் நீரே. நான் இருப்பதும் இயங்குவதும் வாழ்வதும் உம்மாலேதான். என் அவ நம்பிக்கையினாலும் என் அற்ப பாவங்களினாலும் உம்மை நான் ஒருபோதும் துயரத்துக்குள்ளாகாமல் இருக்க என் முழு உள்ளத்தோடு உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். என் ஒவ்வொரு சிந்தனைகளையும் இரக்கத்துடன் காத்து முது ஒளியை காணவும் முது குரலை கேட்கவும் முது இரக்கமுள்ள ஊக்கங்களை பின்பற்ற தயை புரியும். நான் உம்மை என்றும் பற்றி கொண்டு என் பலவீனத்திலே என்னை காக்கும்படி என்னை உமக்களிக்கிறேன். இயேசுவின் துளையுண்ட கால்களை பிடித்து அவருடைய 5 திரு காயங்களையும் பார்த்து அவருடைய திரு இரத்தத்தில் நம்பிக்கை கொண்டு குத்தி திறக்கப்பட்ட விலாவையும்
இதயத்தையும் வணங்கி ஆராதனைக்குரிய ஆவியாரே, என் பலவீனத்தின் உதவியாளரே, நான் என்றும் உமக்கு எதிராக பாவம் செய்யாதவாறு உம் அருளினால் என்னை காத்தருளும்படி உம்மை கெஞ்சி மன்றாடுகிறேன். தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் தூய ஆவியாரே, ஆண்டவரே பேசும், உம் அடியான் கேட்கிறேன் என்று நான் எங்கும் எப்பொழுதும் சொல்ல உமது அருளை பொழிந்தருளும். ஆமேன். Prayer for the seven gifts of the Holy Spirit. O Lord Jesus Christ, who, before ascending into heaven, did promise to send the Holy Ghost to finish thy work in the souls of thy apostles and disciples, deign to grant the same Holy Spirit to me, that he may perfect in my soul the work of thy grace and thy love. Grant me the spirit of wisdom, that I may despise the perishable things of this world and aspire only after the things that are eternal. The spirit of understanding, to enlighten my mind with the light of thy divine truth. The spirit of counsel, that I may ever choose the surest way of pleasing God and gaining heaven. The spirit of fortitude, that I may bear my cross with thee, and that I may overcome with courage and all the obstacles that oppose my salvation. The spirit of knowledge, that I may know God and know myself and grow perfect in the science of the saints. The spirit of piety, that I may find the service of God sweet and amiable. The spirit of fear, that I may be filled with a loving reverence towards God and may dread in any way to displease him. Mark me, dear Lord, with thy sign of thy true disciples, and animate me in all things with thy spirit. Amen. தூய ஆவியாரின் ஏழு வரங்கள் பெற ஜெபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, விண்ணகத்திற்கு செல்லும் முன் உமது திருதூதர்கள் மற்றும் சீடர்களின் ஆன்மாக்களின் வேலைகளை நிறைவேற்ற தூய ஆவியாரை அனுப்புவதாக வாக்களித்தீரே. உமது இரக்கத்தின் அன்பின் வேலைகளை எங்கள் ஆன்மாக்களில் முழுமையாக்க அதே தூய ஆவியாரை எங்களுக்கும் தந்தருளும். அழிந்து போகும் இவ்வுலக செல்வங்கள் மீது பற்று கொள்ளாமல் நிலை வாழ்வை அளிக்கும் உன்னத செல்வத்தின் மீது ஆசை கொள்ள உமது ஞானத்தின் ஆவியை பொழிந்தருளும். உமது தெய்வீக உண்மையின் ஒளியால் எங்களது மனதை விழிப்பூட்ட உமது புரிந்துணர்வின் ஆவியை பொழிந்தருளும். கடவுளை மட்டும் மகிழ்வித்து விண்ணகத்தை அடையும் வழியை தேர்ந்தெடுக்க உமது ஆலோசனையின் ஆவியை பொழிந்தருளும். எங்கள் மீட்புக்கு எதிரான தடைகளை சகித்து எங்களது சிலுவையை சுமந்து உம்மை பின் செல்ல உமது வலிமையின் ஆவியை பொழிந்தருளும். கடவுளை அறிய, எங்களை அறிய, புனிதர்களின் வழியை பின்பற்றி முழுமை அடைய உமது அறிவின் ஆவியை பொழிந்தருளும். கடவுளுக்கு செய்யும் சேவையில் இனிமையும் மகிழ்ச்சியும் அடைய உமது பக்தியின் ஆவியை பொழிந்தருளும். நாங்கள் கடவுளிடம் அன்பான பயபக்தி கொண்டு கடவுளை வருத்தப்படுத்தும் எந்த செயலையும் செய்யாமல் இருக்க உமது தேவ பயத்தின் ஆவியை பொழிந்தருளும். ஆண்டவரே, உமது உண்மை சீடர்களின் அடையாளத்தால் எங்களை முத்திரையிட்டு உமது ஆவியால் எங்களை வழிநடத்தி அருளும். ஆமென்.
Holy Spirit Novena, Day 2. Come, Father of the poor, come, treasures which endure, come, light of all that live. The gift of fear fills us with a sovereign respect for God and makes us dread nothing so much as to offend Him by sin. It is fear that arises not from the thought of hell, but from sentiments of reverence and filial submission to our Heavenly Father. It is the fear that is the beginning of wisdom, detaching us from worldly pleasures that could any separate us from God. They that fear the Lord will prepare their hearts and in His sight will sanctify their souls. Come, O blessed Spirit of holy fear, penetrate my inmost heart that I may set you, my Lord and God, before my face forever. Help me to shun all things that can offend you and make me worthy to appear before the pure eyes of your divine majesty in heaven, where you live and reign in the unity of the ever-blessed Trinity, God, world without end. Amen. Deva Bayam Ennum Kodai. Thooya Aaviyar Arulum Deva Bayam Ennum Kodai. Nam Kadavul Meedhu Irai Anbai Konda Mariyadhai Kolla Nammai Nirappi Namadhu Kodiya Paavathinal Nam Kadavulukku Evvitha Varuthamum Vilaivikkamal Irukka Seigirathu. Idhu Namadhu Sindhanaiyil Irundhum Naragathai Pattiya Bayamalla. நமது விண்ணக தந்தையின் மேலுள்ள இறை பக்தியின் உணர்வினாலும் நாம் அவரது பிள்ளைகள் என்ற மரியாதையினாலும் எழுகின்ற பயம் இதுவே நம்மை இவ்வுலக சிற்றின்பங்களிலிருந்து பிரித்து எவ்விதத்திலும் கடவுளிடமிருந்து நம்மை பிரிக்க முடியாது என்ற நமது ஞானத்தின் ஆரம்பத்தை குறிக்கும் பயம். கடவுளுக்கு பயப்படுவோர் தங்கள் இதயத்தை திடப்படுத்தி அவருடைய கண்களுக்கு முன்பாக தங்கள் ஆன்மாக்களை தூய்மைப்படுத்தி கொள்வர். ஓ தெய்வீக தேவ பயத்தின் ஆவியாரே வாரும், வந்து என் உள் மனதை ஊடுருவி என் கடவுளும் ஆண்டவருமாகிய உம்மை நோக்கி என்றென்றும் என் முகத்தை திருப்பி உம்மை வருத்தம் செய்யும் எல்லா செயல்களை களையும்படி செய்து விண்ணகத்தில் உம்முடைய தெய்வீக மகத்துவத்தின் தெளிவான கண்களுக்கு முன்பாக என்னை தகுதியுள்ளவராக்கியருளும். மூவரு கடவுளின் ஒன்றிப்பில் உலகம் முடியும் வரை என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயதென போற்றப்பெறுக, முது ஆட்சி வருக, முது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக.
தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் Our Father who art in heaven hallowed be thy name thy kingdom come Thy will be done on earth as it is in heaven. Give us this day our daily bread. Forgive us our trespasses as we forgive those who trespass against us. And lead us not into temptation, but deliver us from evil. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Glory be to the Father, and to the Son, and to the Holy Spirit. As it was in the beginning, is now, and ever shall be, world without end. Amen. Glory be to the Father, and to the Son, and to the Holy Spirit. As it was in the beginning, is now, and ever shall be, world without end. Amen. Glory be to the Father, and to the Son, and to the Holy Spirit. As it was in the beginning, is now, and ever shall be, world without end. Amen. Glory be to the Father, and to the Son, and to the Holy Spirit. As it was in the beginning, is now, and ever shall be, world without end. Amen. Glory be to the Father, and to the Son, and to the Holy Spirit. As it was in the beginning, is now, and ever shall be, world without end. Amen. Glory be to the Father, and to the Son, and to the Holy Spirit. As it was in the beginning, is now, and ever shall be, world without end. Amen. Glory be to the Father, and to the Son, and to the Holy Spirit. As it was in the beginning, is now, and ever shall be, world without end. Amen. Come, Holy Spirit, we need Thee. Come, sweet Spirit, we pray. Come in Thy strength and Thy power. Come in Thine own gentle way. Come as the wisdom The children, come as you sigh for the blind. Come, Lord, as strength to my weakness. Take me, soul, body, and mind. Come, Holy Spirit, we need Thee. Come, sweet Spirit, we pray. Come in Thy strength and Thy power. Come in Thine own gentle way. In the name of the Father, and of the Son, and of the Holy Spirit. Amen.